ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ பிரத்யசேது. இது வரைக்கும் பிரத்யசேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மருத்துவம் வந்து என்னைக்கு சுயநலமாக மாறிச்சோ அன்னையிலேருந்து சேவை மனைப்பான்மை மருத்துவர்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய பெரிய பணக்கார டாக்டர்கள் வந்து பணம் கொடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்கினாங்க, அது மூலமாக படித்தாங்க, டாக்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலானவங்க வெளிநாடு போயிட்டு அங்கே செட்டில் ஆகி நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நீட் வந்த பிறகு ஏழை எளிய மக்களெல்லாம் டாக்டர் ஆகிறாங்க. ஆனால் அதில் வந்து 1000 கோடி பிஸ்னஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கு பாதிக்குங்கிறதுனால அதை ஒத்துக்க அவங்க தயாராக இல்லை. நீட்டை வலிப்போன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து திமுக ஆட்சியை பிடிச்சது, ஆனாலும் அவங்களால ஒழிக்க முடிஞ்சதான்னா முடியலை. முடியாதுங்கிறது தெரிஞ்சு தான் அவங்க வாக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு ரகசியம் தெரியும், நாங்கள் அந்த ரகசியம் வந்து மேலே இடத்துல ஆட்சி மாறும்போது தான் நிகழும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன தெரியாமல் சொல்லி பண்ணுறாங்க. இதுக்கிடையில் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் வந்து பெரும்பாலும் அந்த டாக்டர்கள் இருக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அங்கே வந்து ஆண் கம்பவுண்டர் அல்லது நர்ஸு இவங்க தான் ஃபஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. அது வந்து சில சமயங்களில் கிளிக் ஆகுது, சில சமயங்களில் உயிர் போயிடுது. அதே மாதிரி தான் இடையில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம், அவர் ஒரு 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 நோயாளியோட மகன் அம்மா வந்து சரியானபடி ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு கொடுக்கலைன்னு சொல்லி கோவப்பட்டு என்ன செஞ்சார் டாக்டரை, என்ன செஞ்சாங்க, கத்தியால் குத்துனாங்க. அதனால் இப்போ வந்து என்னாச்சுன்னா, எல்லா டாக்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலத்து அந்த நேரத்தில் துர்கா தேவின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து கர்ப்பிணி, சேலத்துக்கும் மற்ற இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு கடைசியில் உயிர் பலியானது தான் மிச்சமாயிடுச்சு. உயிர் காக்கிற மருத்துவம் வந்து இன்றைக்கி தொழிலானதுனால வந்த மன ஒரு துர்கா தேவி இறந்தது. இதுபோல் ஒரு இறப்பு இனிமேலாவது இருக்காமல் இருக்கணும்னா இந்த டாக்டர்கள் போராட்டத்தை கைவிடணுங்கிறது தான் நிஜம். ஆனாலும் அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயமும் ஒரு பக்கம் இருக்குன்னா கூட ஒரு தெளிவாக சொல்லணும், ஒரு சந்தோஷமான மனநிலையில் இப்படி உங்கள் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தவங்க அம்மாவோ அப்பாவோ சகோதரனோ சகோதரியோ நிலைமை இப்படி இருக்குது, அது குணமாறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற விவரத்தை எடுத்து சொன்னாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்ம டாக்டர்கள் பெரும்பாலான அவங்க உணர்ச்சி வசப்பட்டுருக்காங்க, பட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரியா அவ்வளோதான், பார்க்குறத பார்க்குறோம், முடிஞ்சா எந்திரிச்சு நடப்பார், இல்லையா வந்தது போல் நடந்து போகாமல் தூக்கிட்டு தான் போகணும், அந்த அளவுக்கு தான் உங்கள் ரிலேஷன்ஸோட நிலைமை இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா யார் தான் பொறுத்துக்குவாங்க. அதனால் மருத்துவர்கள் மேலே குறை சொல்லலை, ஆனால் மருத்துவர்கள் வந்து அந்த நோயாளிகளோட மனநிலை என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். இந்த போராட்டத்தையும் மருத்துவர்கள் கைவிட்டால் நல்லதுங்கிறது நமது அபிப்பிராயமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.